எல்லோருக்கும் வணக்கம். அவங்க சொன்னது மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த படம் கமிட் பண்ணதுக்கு மூணு ரீசன். மெயினான ரீசன் வந்து நான் உதய் சாரோட எல்லா படமும் நான் தான் பண்ணியிருக்கேன். அவரோட எல்லா படங்களும் உதய் சார் மூலமாக தான் எனக்கு தீரஜா பழக்கம். ஆக்சுவலாக என்னென்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து டெத் கண்டிஷனில் இருந்தாங்க. அப்போ வந்து உதய் சார் மூலமாக தான் வந்து தீரஜ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இப்போ உதய் சாரும் தீரஜும் ஃபுல் நைட்டு ஆக்சுவலாக ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்துட்டு காலையில் சர்ஜரி முடிகிற வரைக்கும் தீரஜ் கூடவே இருந்தாப்புல. இல்லை நான் சொல்லணும். அன்னைக்கு உதய் சாரும் தீரஜ் இல்லைன்னா சத்தியமாக என் ஒய்ஃப் இருந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவ்வளோ உயிரை கொடுத்து காப்பாற்றினோம்ல தீரஜ் அண்ட் உதய் சாரும். அந்த நன்றி கடனுக்கு வந்து எனக்கு பண்ணுறக்கு வழியே இல்லை, தெரியல. டைரக்டர் கொஞ்சம் வந்து பேசுங்க. ஸோ அது ஒரு காரணம் எனக்கு. ப்ளஸ் இந்த படத்தோட டைரக்டர் வந்து தீரஜ் வந்து இந்த கதை சொல்கிறேன் சொன்னார். ஒன்றுமே இல்லை தீரஜ், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு எதுவுமே சொல்ல சந்துரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு, இல்லை அவர் ஜெட் ஏர்வேஸில் க்ரூ இன்சார்ஜ், ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறாருன்னு. வித்தியாசமாக இருந்துச்சு, ஜெட் ஏர்வேஸில் க்ரூ இன்சார்ஜுங்கிறீங்க, யார்ட்டையும் ஒர்க் பண்ணவும் இல்லை, முதல் முதல்ல படம் பண்ணுறாரு. சரி கதை கேட்கலாம் தீரஜ்னு கதை சொன்னார். டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் தீரஜை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஒரு டாக்டராக இருந்துட்டு நடிக்க வரும்போது வந்து காலையில் நான் கேட்பேன், என்ன தீரஜ் லேட், கொஞ்சம் ஏதாவது லேட்டாக வச்சுனா என்ன தீரஜ் ஏன் லேட்டுனா, சார் காலைல ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வரேன் சார். என்ன வயசு அப்படின்னா 42 வயசு சார். ஓகே தானே, 25 இயர்ஸ்க்கு மேலே அவர் இன்னும் லைஃப் லாங்காக இருக்கிற அளவுக்கு முடிச்சுட்டு வந்திருக்கேன் சார். நாங்கள் என்ன டெய்லி, நாங்களாம் டெய்லி ஷூட்டிங் பண்ணுறோம், வேஸ்ட்டாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு லைஃப்பில் டெய்லி ஒரு நாளைக்கு 4 பேரை காப்பாற்றிட்டுருக்காரு, அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி பண்ணிவிட்டு கூலாக வந்து ஷூட்டிங்கில் என்ன அவ்வளோ ஜாலியாக இருப்பாப்புல ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே மாதிரி நடிக்கிறதுலையும் சரி, ஆக்ட் ஃபைட் பண்ணும்போதெல்லாம் நான் கேட்பேன், தீரஜ் படம் தானே பண்ணுறீங்க, ஏங்க அவ்வளோ போய் முட்டுறீங்க. இல்லை சார் நல்லா பண்ணணும் சார், வரணும் சார், நான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் நேரத்தில். ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ். Press the bell icon on the YouTube app and never miss another update.